நாங்கள் இத்தனை வருஷம் ஆனிவர்சரி கொண்டாட போகிறோம், 9:30 சேராங்க, டைம் இஸ் லேட். அது சுரேச்சலமாக இருந்தா சரி, எவனாக இருந்தாலும் கூட உன் விதி அவ்வளோதான், நீ பார்க்காம விட்டுட்ட. சாக்கடையில் கிடக்கிற நாய்களுக்கு சோடி கணக்கில் கார் வச்சுருக்க ஒருத்தர் அதை பார்த்து அதை போஸ்டிங் அப்படின்னு சொன்னால் 20 பேர் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் 2 பேர் வந்து நிற்போம். டீம், நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்ம டீமுக்குன்னு ஒரு கல்ச்சரு, கலாச்சாரம், சிஸ்டம் இதை கிரியேட் பண்ணுவோம். எம்எம்ஜி முன்னாடி எல்லாமே ஒன்று தான். சுரேச்சலமாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எம்எம்ஜிக்கு முன்னாடி, எம்எம்ஜி டைம் முன்னாடி எல்லாமே ஒன்று. நான் இப்போ ரீசெண்டாக கேட்டேன், எங்கேயோ ஒருத்தவங்க வந்து நாங்கள் இத்தனை வருஷம் ஆனிவர்சரி கொண்டாட போகிறோம், 9:30 சேரான்னு சொல்லி 10:30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. என்னடா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, என்னடா பிளானிங் பண்ணீங்க, உங்கள் லட்சணம் இந்த லட்சத்தில் நீங்கள் கம்பெனி கூட்டு போனீங்க, இன்னும் எத்தனை ஆனிவர்சரி கொண்டாடுவீங்களா, இப்படி தான் சொத்த சத்தியாக கொண்டாடுவீங்களா? எம்எம்ஜி முன்னாடி எவனுமே கிடையாது. எப்பேற்பட்ட கொம்பை சிஎம் பிஎம் யார் எங்கே வந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர், யாராக இருக்கட்டும், எம்எம்ஜி டைம்னா எந்த கொம்படாக இருந்தாலும் சரி, 8 மணிக்கு அங்கே உட்காந்துருக்கணும். இன்ஃபேக்ட் 8 மணிக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும். 8:00 ஓப்பனிங் பண்ணும்போது உள்ளே இருக்கணும். ஆன் டைம் இஸ் லேட் அப்படின்னு நம்புறது எம்எம்ஜி. எம்எம்ஜி முன்னாடி எந்த கொம்பனும் எவனுமே கிடையாது, சரியா? எவனும் ஒருத்தம் கூட கிடையாது எம்எம்ஜிக்கு மேலே. அவன் எவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கட்டும், அவன் எவ்வளோ கோடி இருக்கட்டும், கோடியை கொடுக்கட்டும், அவன் எத்தனை கோடி கார் வச்சுருக்கட்டும், எவ்வளோ சொத்து வச்சுருக்கட்டும், மாதம் எத்தனை லட்சம், எத்தனை கோடி சம்பாதிக்கட்டும், எம்எம்ஜி முன்னாடிலாம் தூசு. எம்எம்ஜிக்கு முன்னாடி எவனுமே ஒன்றும் கிடையாது. எம்எம்ஜியில் என்ன ரூல்ஸ், என்ன ப்ராசஸ் இருக்கோ எவனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணும். அது சுரேச்சலமாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணி ஆகும். எம்எம்ஜிலேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, எம்எம்ஜியில் யாராக இருக்கட்டும், எந்த டீமாக இருக்கட்டும், பேசிக்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எம்எம்ஜியில் ஒருத்தர் மெசேஜ் வருதுன்னா, எவனாவது எம்எம்ஜி மெசேஜை மிஸ் பண்ணால், எம்எம்ஜி மெசேஜில் யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சுரேச்சல மெசேஜ் மட்டும் இல்லை, யாரை மெசேஜாக இருந்தாலும் சரி அது சுரேச்சல மெசேஜ் தான், அது எம்எம்ஜி மெசேஜ் தான். அந்த எம்எம்ஜி மெசேஜை மிஸ் பண்ணோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோன் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை மிஸ் பண்ணிட்டானா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு காலி. அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணி கூப்பிட்டு இந்த கதையெல்லாம் கிடையாது. போடா, உன் விதி அவ்வளோதான், நீ பார்க்காம விட்டுட்ட, உன் விதி அவ்வளோதான், கனெக்ட் கேஷ் த பஸ், பஸ்ஸை மிஸ் பண்ணி வச்சு விட்ருங்க, இந்த தடவை ஃபியூச்சர்லேருந்து பார்க்கலாம். எம்எம்ஜிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அப்படி ஆண்டனா மாதிரி எல்லாம் உசாராக இருந்தோம், ஏன் எதோ மெசேஜ் வந்திருக்கு, என்ன ரிப்ளை பண்ணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1, எப்படி ஒரு புலி ஒரு ஏரியாவில் என்ட்ரி அடிச்சுட்டு அப்படின்னா மானுகள்லாம் அலர்ட் ஆயிரும், அப்படி காலை போட்டு ரோசம் வால்லாம் டிக்கெடுக்குன்னு ஆட்டம் எல்லாம் அப்படி நிற்கும். அப்படி இருந்தவங்க மட்டும்தான் எம்எம்ஜி கூட ட்ராவல் பண்ண முடியும். எம்எம்ஜி முன்னாடி எவனுமே ஒன்று கிடையாதுனா எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சிஸ்டம், அதை அப்படி ஃபாலோ பண்ணி ஆகணும். எத்தனை தடவை குளிக்காமல் சாப்பிடாமல் அரையும் குறையுமாக சாப்பிட்டு விக்கி தண்ணி குடிக்காமல் இருந்த பொருள் சாப்பிட முடியாமல் அப்பாயின்மெண்ட் கூடி வந்திருக்கோம் தெரியுமா? பாதி டாய்லெட் போய் போகாமல், ஏன்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எதுவுமே ஒன்றும் கிடையாது. யாருக்கும் சோமில் அட்மிட் கிட் பண்ணி என்ன கதையாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் அங்கே நின்னாகும். இங்கே நிறைய பேர் எம்எம்ஜியில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தண்ணிக்கு தரைக்கும் அப்படியே சுற்றிட்டு போனான். இவனெல்லாம் எம்எம்ஜியில் ட்ராவல் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து நான் சொல்கிற அதே கமிட்மெண்ட், எம்எம்ஜி சொல்கிற அதே கமிட்மெண்ட்டு எம்எம்ஜிலேருந்து உங்களுக்கு கடைசி மெசேஜாக இருக்கும். போனால் நீ தான் போகணுமானே, நாங்கள் யாரையும் அது வரைக்கும் உங்களை விட மாட்டோம். ஆனால் மெசேஜுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணலன்னு மவனே, உனக்கு அதோட கதை கண்டல். அதாவது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை நீ நிறைவேற்றலை, அல்லது அது போதுமான கமிட்மெண்ட் ஏன் பண்ணல என்ன பண்ணலன்னு அட்வான்ஸாக சொல்லலை, நீ கமிட்மெண்ட் சொல்லிவிட்டு உன்னை காணாமல் போனேன்னா உன்னையெல்லாம் பண்ணி போயிலும் மோசமாக பண்ணிடும். இதெல்லாம் சாக்கடையில் கிடக்கிற நாய்களுக்கு சமம். இந்த மாதிரி கூட்டம்லாம் எம்எம்ஜியில் இருக்கிறா, நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்துட்டு போ, பதவி இருந்துட்டு போ, சொத்தை வச்சுக்கா, எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய அப்ளைனாக இருந்துட்டு போ, கூடி கூடியாக சம்பாதி, எங்கள் முன்னாடிலாம் நீ ஒன்றுமே கிடையாது. சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது எவனுமே. எம்எம்ஜிக்கு எம்எம்ஜி முன்னாடி மதிப்பு கிடையாது உனக்கு. அதே மாதிரி எம்எம்ஜியில் வந்து
எத்தனை கோடி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், எம்எம்ஜியில் வந்துட்டாங்கன்னா எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எம்ஜி கோச் இருக்காங்கன்னா அது எம்எம்ஜி கோச், எம்எம்ஜிக்கு மதிப்பு கொடுத்தாகணும். சரி, அந்த போய் எம்எம்ஜி கோச்சுக்கிட்டையும் ட்ரெயினர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. நிறைய பேர் இது மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்திருக்கு, பிஎம்டபிள்யூ வச்சுக்கா, ஜாகுவார் வச்சுக்கா, நீ மெர்க் வச்சுக்கா, எத்தனை கோடி காரை வச்சுக்கா, ஆனால் எம்எம்ஜிலேருந்து படிச்சுனா அதுக்குள்ளே ஹோம்ஒர்க், அதுக்குள்ளே டைமிங், அதை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். உனக்காக எம்எம்ஜி மாறாது, எம்எம்ஜிக்காக நீ மாறணும், நீ மாறாதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன். இப்படி நான் ஒரு போஸ்ட் போட்டு உண்மையிலேயே கோடிக்கணக்கில் கார் வச்சுருக்க ஒருத்தரோட ஒருத்தர் அதை பார்த்து அதை போஸ்ட் பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பண்ணார். எஸ், இங்கே அப்படி தான் எம்எம்ஜியில். சரியா, எந்த பணத்துக்கும் பதவிக்கும் அங்கே அசடுற ஆளுகள் கிடையாது. இதை வந்து எம்எம்ஜியில் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு எடுக்க முடியாது. இது வந்து இங்கே இப்படி தான், இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்பேற்பட்ட கொம்புனா தான் சரி, அதை செஞ்சு தான் ஆகணும். கமிட்மெண்ட் கொடுத்தா கமிட்மெண்ட். செமினார் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே, அப்போ கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு மேபி ஒரு மாதத்துக்குள்ளே பெட்டிலேருந்து பெட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி இருந்த காலம் ஐசியூவில் இருந்து. அதுக்கப்புறம் நான் ஒரு மாதத்தில் போய் ட்ரைனிங் நான் பண்ணினேன். ஒன்று ஒன்று என்னென்ன நின்றுக்கிட்டு பண்ண முடியல, ரொம்ப டயர்டு, அப்பப்போ உட்காந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் சொன்ன கமிட்மெண்ட் சொன்னதை நிறைவேற்றி ஆகணும். உங்கள் மீட்டிங், உங்கள் கம்பெனி, உங்கள் சிஸ்டம், உங்கள் டீம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? எந்த கொம்பனுக்காவது எவனுக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்லாட்டா உங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டம் முன்னாடி எல்லோரும் தலைவணங்குறோம் அப்படின்னு எவனுமே சிஸ்டத்துக்கு மேலே கிடையாது அப்படின்னு இருக்கீங்களா உங்கள் கம்பெனியில்? நிறைய பேர் ஹோம் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் 20 பேர் சொல்லியிருக்கேன் சார், நான் 2 பேர் தான் நிற்பான், மற்றவங்களாம் காணாமல் கூப்பிட்டா வரமாட்டேங்க அப்படின்னு. எம்எம்ஜியில் 20 பேர் சொன்னால் 30 பேர் வருவோம். அது எல்லாம் இந்த கெத்து, இங்க திமுறு, அந்த படிப்பு, அந்த பேசுகிற முறை, உண்மையாக இருக்கிறது இதுதான் அங்கே வேலை செய்யும். எம்எம்ஜி வந்து இக்னோர் பண்ணுது அப்படின்னா நீ எங்கேயாவது எம்எம்ஜி இக்னோர் பண்ணியிருப்பேன், எந்த மெசேஜ்க்காக அதை ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்பேன், ஓபி அடிச்சிருப்பேன், சொன்னதை செய்யாமல் இருந்திருப்பேன், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நேராக ஃபேஸ்புக் அன்ஃப்ரெண்டு, கூட்டம் அன்ஃப்ரெண்டு, வேணா நீ கூட்டத்தில் இருப்பேன், ஆனால் உனக்கு சல்லி காசுக்கு எம்எம்ஜி மதிக்காது. சரியா, உனக்கு திடீர்னு கொம்பு பொழைச்சிட்டுனா, டே நீ மூக்கு ஒடிச்சிட்டு வந்த பையடா, உனக்கு சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சுவேன், மூக்கு ஒடிச்சிட்டு டவுசர் போட்டு வந்த உனக்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லிக் கொடுத்த எம்எம்ஜிக்கு எவ்வளோ திமுறு இருக்கும். நீ இன்னைக்கு படித்து பெரிய ஆளாகிட்டு சம்பாதிச்சுனா பெரிய ஆளாடி, என்றைக்குனாலும் பருப்பு பருப்பு தான், நீ அவ்வளோதான்டா. அதே மாதிரி எம்எம்ஜியில் ஒரு தடவை பணம் கொடுத்துட்டாங்க அவன் தேடி பிடிச்சி அவன் கொடுத்த பணத்தை படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வெரைட்டி 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 பண்ணுறது எம்எம் கொடுக்காமல் எம்எம்ஜி மாதிரி இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் இன்ஸ்டியூட் வந்தால் இந்த உலகம் நல்லாயிருக்கும், இந்தியா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலேஜிலும் படிக்கும்போது அவன் எத்தனை லட்சம் கொடுத்து படிக்கான் இல்லையா? டீச்சர் ட்ரைனிங் 1 லட்சம் 1.5 லட்சம் எல்லாத்தையும் கொடுத்து படிக்கான். படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் பொறுப்பு எடுக்காங்களா? எத்தனை லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை லட்சத்தில் ஒரு 10% சம்பளம் எடுக்கானா? உனக்கு காசு கொடுத்த அந்த காலேஜ் கொடுத்த பைசா சம்பளம் எடுக்கானா? எந்த காலேஜ், எந்த பிரின்சிபல், எந்த வைஸ்மேன் எவனாவது போய் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தேடி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எவனாவது ஒருத்தன் 1-2 பேர் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் போட்டோ மட்டும் போட்டு இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் கூட்டத்தை எப்படி கூட்டு வரலான்னு பார்க்கீங்க? இருக்கீங்களா? எம்எம்ஜி இருக்கும், எவன் உள்ளே வந்துட்டானோ அவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் கூட இருக்கும். எம்எம்ஜியில் பொதுவாக நடக்கிற விஷயம், எம்எம்ஜிக்கு பணம் கொடுத்துட்டு ஒரு மாதம் அவன் எம்எம்ஜிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தானோ 10 மடங்கு ஒரு மாதம் சம்பாதிச்சு போகிறவன் நிறையவே இருக்கான். சம்பாதிச்சு பண்ணுவேன், சம்பாதிச்சவனுக்கு கொம்பு விளைஞ்சனும் போயிடுவான், ஆனால் சம்பாதிக்க வைக்கிறவங்க கூட இருக்குது, நாங்கள் இருப்போம். அதில் நிறைய லாயல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எப்பவும் எங்கள் கூட இருக்கு, நல்லா சம்பாதிச்சுட்டு எங்கள் கூட இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். நம்ம டீம், நம்ம பிஸ்னஸ், நம்ம டீமுக்குன்னு ஒரு கல்ச்சரு, கலாச்சாரம், சிஸ்டம், இதை க்ரியேட் பண்ணும். இந்த சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். எவனா ஒருத்தனை கேட்டு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணும். இதுதான் ரூல்ஸ், வந்தானா அடி, அவ்வளோதான். இதை செய்யணும், அதை வெட்டணும், இதை குத்தணும், அவ்வளோதான். 3 நாள் ஒருத்தன் 1 நாள் 2 நாள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா 3வது நாள் தூக்கிடுவாங்க. நீங்கள் எவ்வேறுபட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி தூக்கிடுவாங்க. அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு அந்த கேள்வி கிட்ட தூக்குறது தூக்கு, மற்றது அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. இட்ஸ் அ சிஸ்டம், இட்ஸ் அ ரூல். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும் கம்பெனியை, சைக்காலஜிக்கலாகவும் எல்லோரும் மனசார இருக்கணும் இல்லையா? ஹிட்லர் ரூல் மாதிரி பண்ண முடியாது, இதை எல்லோரும் விரும்பி பண்ணணும்.